அந்த தலைவனுக்கு நிகர் இனி தமிழ்நாட்டில் எந்த ஒரு தலைவனும் உருவாகிவிட முடியாது என்கிற வரலாற்றை இந்த மண்ணில் படைத்திட்ட மகத்தான தலைவன். ஆனால் ஒன்றை எமது அன்புக்குரிய தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் உடைத்தெறிந்திருக்கிறார். அதுதான் தலைவர் கலைஞர் காலத்தில் காணாத வெற்றி. இங்கே அண்ணன் வேலு வந்த உடனே என்கிட்ட கோச்சிக்கிட்டார், நாங்கள்லாம் கோச்சிக்கிற கூட்டணி கட்சி, நாங்களான்னு சொன்னால் கூட மற்றவங்கெல்லாம் கோச்சிப்பாங்க, நான் கண்டிப்பாக கோச்சிப்பேன். என்னெல்லாம் வச்சுக்கிட்டு 3 முறை உள்ளாட்சியும் தேர்ந்து 4 முறை 9 தேர்தல்களை இத்தனை கூட்டணி கட்சி தலைவர்களையும் தன் அன்பால் கட்டி அணைத்து அரவணைத்து இந்த நாட்டில் புதிய சரித்திரத்தை கலைஞரால் படைக்க முடியாததை கலைஞனுடைய தலையன் அவர் வழிவந்த தளபதி படைத்திருக்கிறார். அதற்காக தளபதிக்கு பாராட்டு விழா. அண்ணன் திருமா அவர்கள் நேற்றைய தினம் விக்கிரவாண்டி கூட்டத்தில் பேசுகின்ற போது சொன்னார், இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுடைய வெற்றி என்பது நாளை தமிழ்நாட்டில் 26 நடக்க இருக்கிற சட்டப்பேரவை தொகுதிகளில் தளபதி அவர்கள் அறிவித்த 200-க்கும் 200 வெற்றி வகை சூடுவதற்கான முதல் நிகழ்வாக அமைய வேண்டும் என்று. கண்டிப்பாக அது சாத்தியம், அது நடக்க போகிறது என்பதை எடுத்து காட்டுவதற்காக கட்டியம் கூறுகின்ற ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது. எனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த கட்டுக்கோப்பான கூட்டணி, ஒரு கட்டுக்கோப்பான அரசியல் கட்சி, ஒரு கட்டுக்கோப்பான சமூக நீதி இயக்கம் தளபதி அவர்கள் தலைமையில் வழிநடத்தி சென்று இந்த தேர்தலை சந்திக்கின்ற போது எதிரி அச்சப்பட்டு பின்வாங்குகிறார்கள், எதிரி அச்சப்பட்டு பின்வாங்குகிறார்கள். இந்த தேர்தலிலே நாம் சந்தித்தால் இன்னும் இந்த கட்சி படுபாதாளத்துக்கு தள்ளிவிடுமோ என்கிற ஐயத்தின் காரணமாக பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலே போட்டியிடவில்லை என்கிற முடிவை எடுத்திருப்பதாக தகவல் வருகிறது. மகிழ்ச்சி. அதே நேரத்தில் சட்டமன்ற தேர்தலிலும் இதை முன்னுதாரணமாக வைத்து அண்ணன் தளபதி அவர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் எங்களுக்குள் எவ்வளவு நாங்கள் உரிமையோடு சீட்டு தரவில்லை என்று கோபித்துக் கொண்டாலும், இடம் தரவில்லை என்று கோபித்துக் கொண்டாலும், வர வழியில் காவல்துறை 1 மணி நேரம் என்னை நிறுத்திவிட்டான். எல்லா தலைவர்களும் பேசுறாங்க, யோ அடுத்த ஸ்பீக்கர் நான் தானையா போய் பேசுவாங்க, எனக்கு பாஸ் கொடுத்துருக்காங்க, எனக்கு கேட்டால் கூட உடல. ஆனால் இங்கே இத்தனை தலைவர்கள் உட்காந்துருக்காங்க பாரு, வேல்முருகன் கடைசியாக வர்றாரு, எப்பயுமே வேல்முருகன் இப்படி தான் அப்படின்னு எங்கள் அண்ணன் வேலும் பொன்முடி நினைப்பாங்க. அது என்னுடைய குற்றம் இல்லை. ஆதலால் காவல்துறைக்கு என்னை தெரியலன்னாங்க, சரி ரொம்ப சந்தோஷம்பான்னு சொல்லிட்டு இறங்கி நடந்தே வந்தேன்.